மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் பங்கு பெற பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொண்டர்களின் அனுமதியை பெற்றது திருச்சி மாநாட்டில். 67 திமுக பெற்ற மகத்தான வெற்றிக்கு பின் ஆட்சி அமைப்பதற்கு முன் ஐயா தந்தை பெரியாரை அண்ணா அவர்கள் தேடி வந்து வாழ்த்து பெற்றதும் திருச்சி மாநகரில். அரசியல் களம்பல கண்டு ஆட்சி திறத்தால் தமிழகம் வளம் பெருக்கி இந்திய திருநாட்டில் புகழ்கொடி நாட்டி நம் சிந்தை அணு ஒவ்வொன்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கழகத்தை இன்னும் வழிநடத்தி வரும் ஐம்பெரும் முழக்கங்களை தந்ததும் இந்த திருச்சி மாநகரில்தான். திராவிட முன்னேற்றக் கழகத்தை கட்டியாலும் வல்லமைக்கு வழிவகுத்த இளைஞரணி செயலாளர் எனும் மாமகுடத்தை இன்றைக்கு நம்முடைய தமிழக மாண்பும் முதலமைச்சர் அவர்களுக்கு அன்று சூட்டியதும் எங்கள் திருச்சி மாவட்டத்தில்தான். திருச்சி மாநாட்டில் பங்கு பெற்று அடுத்த 10 ஆண்டுகளில் நிறைவேற்றுவேன் என அளித்த 7 அம்ச வாக்குறுதிகளை 2021 தேர்தலில் மகத்தான வெற்றி கண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்று முதன் முதல் கோட்டைக்கு வந்து முதல் கையெழுத்துக்காக கொரோனா நிவாரணம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ₹4000, மகளிர் அனைவருக்கும் இலவச பேருந்து பயணம் எனும் திட்டங்களெல்லாம் ஆணை தந்து வாக்குறுதிகளை நிறைவேற்ற தொடங்கிய எங்கள் வெற்றி வேந்தரே, அன்று தொட்டு அடுத்த நொடி முதல் தமிழகம் 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 என்பதே எண்ணம் செயல் திட்டம் எல்லாம். அதனால்தான் தமிழகம் மட்டுமல்ல இந்திய திருநாடே இப்படி ஒரு முதலமைச்சரை எங்கும் கண்டதில்லை. இவரே இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என பாராட்டி போற்ற தொடங்கிவிட்ட எங்கள் தலைவரை மாண்புமிகு தமிழக முதல்வரை வணங்குகிறேன். தம்பி உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் மற்றும் அவை முன்னவர் அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு உறுப்பினர் அனைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது மாறாத பேரன்பை மலையாக பொழிந்து எனக்கு ஊக்கமளித்து காத்து வரும் திருச்சி மாவட்ட மக்களையும் தொண்டர்களையும் இந்த இடத்திலே நின்று நினைத்து நெஞ்சார எனது வணங்கி எனது பதிலுரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், என்றைக்கும் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் எப்படி பணியாற்றுகிறோமோ அப்படி எங்களோடு இணைந்து பணியாற்றுகிற எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன், சவுந்தரபாண்டியன், பழனியாண்டி, ஸ்டாலின் குமார், கதிரவன், இனிக்கோ இருதயராஜ், அப்துல் சமது, சேலம் ராஜேந்திரன் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், எனது தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய குறிப்புகள் எடுத்து வந்தேன், நேரம் கருதி சுருக்கமாக பேசலாம் என்று கருதுகிறேன். இங்கு பேசிய நம்முடைய எதிர்கட்சி கொறடா அவர்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மட்டுமல்ல நாங்கள் ஆரம்பித்த திட்டங்களை வேகப்படுத்த வேண்டும், விரைந்து பணியை முடிக்க வேண்டும் என்று எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். கொடுத்த நிதி பற்றாது, மேலும் கூடுதலாக தர வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பிச்சாண்டி அவர்கள், கூட்டு குடிநீர் திட்டம் அத்தனையும் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நந்தகுமார், இருக்கிற சாலைகளை எல்லாம் பாதாள சாக்கடை திட்டம் போடப்பட்ட சாலைகளை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிரின்ஸ் அவர்கள், நமது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமாக கூட்டு குடிநீர் திட்டம் அத்தனையும் சிதைந்திருக்கிறது, அந்த திட்டங்களை மறுபடியும் சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். கும்பகோணம் அன்பழகன் அவர்கள், புதிய கட்டிடம் கட்டவளும் சாலைகள் அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். பரந்தாமன் அவர்கள், சென்னை மாநகரில் சிறப்பாக செயல்படுவதற்கு மேலும் பல பகுதிகளை தேர்ந்தெடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அருள்மொழி தேவன் அவர்கள் உரையாற்றுகின்ற போது, எங்களுடைய ஆட்சியில் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, சாலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, மழைநீர் வாய்க்கால் எல்லாம் கட்டியிருக்கிறோம் கூடுதலாக என்று எடுத்துரைத்து மேலும் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேருடைய கருத்துக்களையும் வாங்கி கொண்டு இந்த துறை நிச்சயமாக செயல்படும் என்பதை நான் முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையினுடைய பணி என்பது சுத்தம், பசுமை, ஆரோக்கிய சூழல், அடிப்படை வசதி, பொருளாதார வளர்ச்சி, வறுமை நிலை அகற்றல், அனைவருக்கும் சிறந்த வாழ்க்கை தரத்தினை வழங்குதல், வெளிப்படை தன்மையுடன் கூடிய பங்கேற்பு அணுகுமுறை மற்றும் திட்டமிட்ட நகர்ப்புற வளர்ச்சி என்பதே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் தொலைநோக்கு திட்டமாகும். கடந்த ஆண்டு மானிய கோரிக்கையின் போது இது குறித்து விரிவாக எடுத்து கூறியிருந்தேன். இளைஞர்கள் தங்களது வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொள்ள போட்டித் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த உள்கட்டமைப்பினை ஒவ்வொரு நகரத்திலும் ஏற்படுத்தும் வகையிலும் புதிய பேருந்து நிலையங்கள் அமைத்தல் மற்றும் ஏற்கனவே உள்ள பேருந்து நிலையங்கள் மேம்பாடு, புதிய சந்தைகள் கட்டுதல் மற்றும் ஏற்கனவே உள்ள சந்தைகள் மேம்பாடு, மண் சாலைகளை தார் சாலைகளாக மாற்றுதல், பழுதிழந்த சாலைகளை சீரமைத்தல் போன்ற எண்ணற்ற பணிகள் திட்டமிட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நகரத்திலும் குறைந்தபட்சம் ஒரு நவீன மின்மயானம் அமைக்கப்பட வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையினை அடிப்படையில் எரிவாயு மூலம்
செயல்படும். நவீன தகன மேடைகள் அமைக்கும் பணிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. பல்வேறு நகரங்களில் நவீன தகன மேடைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் சென்றடைய வேண்டுமென்ற நோக்கில் பல்வேறு நகரங்கள் குடிநீர் பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நகரத்திற்கும் குடிநீர் சமநிலை திட்டம் தயாரிக்கப்பட்டு குடிநீர் தேவைகளில் உள்ள இடைவெளிகளை கண்டறிந்து கூடுதல் நீராதாரங்கள், மேல்நிலை தீட்டொட்டி, பகிர்மான குழாய் போன்ற பணிகள் பட்டியலிடப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளன. அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 2021 ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளத்தில் சென்னை மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளானனர். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சீரிய முயற்சியால் மக்கள் துயர் களையப்பட்ட போதிலும் நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதற்கான பல்வேறு பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் கூட 500 கோடி சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த சிறப்பு நிதியிலிருந்து பல்வேறு மழைநீர் வடிகால் பணிகள் எடுக்கப்பட உள்ளன. மழையினாலோ பெரு வெள்ளத்தாலோ நகரத்தில் உள்ள மக்கள் பாதிக்காத வகையில் தேவைப்படும் அனைத்து இடங்களிலும் மழைநீர் வடிகால்கள் கடந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிலும் பல்வேறு மழைநீர் வடிகால் பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன. நகர்ப்புற உள்ளாட்சி. தமிழ்நாட்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், சென்னை குடிநீர் வாரியம், டிபிகோ, டிபிசல், சிஆர்ஆர்டி, புதிய திருப்பூர் பகுதி மேம்பாட்டுக் கழகம், டிபிக் ஆகியவை செயல்பட்டு வருகின்றன. 2011 கணக்கெடுப்பின்படி 48.5% இருந்த நகர்ப்புற மக்கள் தொகை 2030 60% அதிகரிக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், பொது சுகாதாரம் பேணுதல், நகர்ப்புற மேலாண்மைக்கான நகரமைப்பு மற்றும் கட்டிட அனுமதி வழங்கி கண்காணித்தல், தெருவிளக்குகள், சாலை மற்றும் வடிகால் வசதி மேம்படுத்துதல், மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் செறிவூட்டிகள் அமைத்தல், நீர்நிலைகளை பராமரித்தல், பூங்கா மற்றும் பேருந்து நிலையங்களை மேம்படுத்துதல், தினசரி மற்றும் வார சந்தைகளை நடத்துதல், திடக்கழிவு மற்றும் திரவக்கழிவு மேலாண்மை, மேலாண்மை, மருத்துவமனைகள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன் பராமரித்தல், பள்ளிகள் மற்றும் நவீன நூலகம் அமைத்தல், நவீன மின்மயானம் மற்றும் எரிவாயு தகன மேடை அமைத்தல், இணையவழி நகர்ப்புற சேவைகள் ஆகியவற்றை விரைந்து அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் செயல்படுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் சீரிய தலைமையின் கீழ் இந்த துறை முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. இந்த அரசின் சிறப்பு திட்டங்களான கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டம், நமக்கு நாமை திட்டம், நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டங்களையும், சுற்றுப்புற காற்றின் தரத்தினை மேம்படுத்துதல், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் பொருட்டு கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவுவதல் போன்ற சிறப்பான திட்டங்களையும் சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகிறது. அனைத்து நகராட்சி பள்ளிகளிலும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைத்து இணையதளம் வாயிலாக மாணவர்கள் உலகளாவிய தரத்தில் கல்வி பயில நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் நவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ஆய்வகங்கள் அமைத்து தரமான மருத்துவ சிகிச்சை வழங்குவது உறுதிப்படுத்தப்படும். இளைஞர்கள் மற்றும் முதியோர்களின் சுகாதாரம் மற்றும் உடல் தரத்தினை பேறுவதற்கு சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், உள் மற்றும் வெளி விளையாட்டு அரங்குகள் அமைத்தல், உடல் பயிற்சி கூடங்கள் அமைத்தல், நடைப்பயிற்சி மற்றும் இருசக்கர மிதிவண்டிகளுக்கென பிரத்யோக தடங்கள் அமைத்தல் போன்ற பணிகள் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். கழிவுகள் குப்பைகள் உருவாகும் இடத்திலே 100% தரம் பிரித்து பெறப்பட்டு மக்கும் கழிவுகளை உரமாகவும் மக்காத கழிவுகளை மறுசுழற்சிக்கு பயன்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உரக்கிடங்குகளில் புதிய கழிவுகளை கொட்டுவது முற்றிலும் தவிர்க்கப்படுவதுடன் ஏற்கனவே பல வருடங்களாக தேங்கியுள்ள கழிவுகளை பயோ மைனிங் முறையில் அகற்றி நிலத்தை மீட்டெடுக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். போக்குவரத்து அடர்வினை அடிப்படையாக கொண்டு அனைத்து நகர்ப்புற சாலைகளும் வடிவமைக்கப்படும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு காற்று மாசடையாத மின்மயானம் மற்றும் எரிவாயு தகனமேனை மேம்படுத்துதல், ஒருங்கிணைந்த பேருந்து நிலையங்கள் அமைத்தல், வணிக பகுதிகள் மற்றும் சுற்றுலா தலங்களின் நெரிசலை குறைக்கும் பொருட்டு பன்னடுக்கு வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சாலையோர வியாபாரிகள் மற்றும் மகளிர் சுயஉதவிக் குழுக்களின் வாழ்வாதாரங்கள் மேம்படுத்தப்படும். சென்னை பெருநகர மாநகராட்சியானது 426 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சுமார் 85.17 லட்சம் மக்கள் தொகையை கொண்டுள்ளது. ஏனைய நகர்ப்புற உள்ளாட்சிகள் நடைபெறும் பணிகளுடன் பாலங்கள் கட்டுதல் மற்றும் பராமரித்தல், பிரதான மழைநீர் வடிகால்கள் கட்டுதல் மற்றும் பெண்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் நிர்பயா திட்டம் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் கனவு திட்டமான சிங்கார சென்னை 20 முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம். இவ்வாரியம் 1971 ஏப்ரல் 14 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் ஊரக மற்றும் நகர பகுதிகளில் குடிநீர் திட்டங்களை செயல்படுத்திடவும் அதனை பராமரிக்கவும் பாதாள சாக்கடை திட்டங்களை அமல்படுத்தவும் உருவாக்கப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தனது சிறப்பான பணிகளை ஆற்றி வருகிறது. இவ்வாரியத்தின் மூலம் தனது 11 மாநகராட்சிகள், 72 நகராட்சிகள், 349 பேரூராட்சிகள்,
மற்றும் 53,191 ஊரக குடியிருப்புகளில் உள்ள 4.53 கோடி மக்கள் பயன்பெறும் வகையில் நாள் ஒன்றுக்கு 2,91 மில்லியன் லிட்டர் வழங்கும் 554 கூட்டு குடிநீர் திட்டங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. 15.57 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் ₹1,136.33 கோடி மதிப்பீட்டில் 10 குடிநீர் திட்டங்கள் 2021-22 ஆண்டில் நிறைவேற்றப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. 106.24 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் ₹9,442.84 கோடி மதிப்பீட்டில் 45 குடிநீர் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 11.2 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் ₹2,327.53 கோடி மதிப்பீட்டில் 6 புதிய கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ₹10,447.55 கோடி மதிப்பீட்டில் 11 கூட்டு குடிநீர் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. 167.55 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் ஒகேனக்கல் 2வது கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட 16 கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கனவு திட்டம் என்று சொல்லவில்லை, அதை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். 1,000 கோடி ரூபாய் செலவிலே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். அந்த திட்டம் 10 ஆண்டு காலமாக சரியான முறையில் பராமரிக்கப்படாத காரணத்தால் அங்கு சென்று பார்த்து அதை சரி செய்தோடு இல்லாமல், மேலும் நான் இன்றைக்கு புதிய கூட்டுநீர் திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ₹237.47 கோடி மதிப்பீட்டில் நகராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட 5 உள்ளாட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ₹2,456.99 கோடி மதிப்பீட்டில் 15 பாதாள சாக்கடை திட்டங்கள் செயலாக்கத்தில் உள்ளன. ₹2,687.63 கோடி மதிப்பீட்டில் 5 பாதாள சாக்கடை திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 6 பாதாள சாக்கடை திட்டங்களுக்கு திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. சென்னை குடிநீர் வாரியம் இவ்வாரியம் 426 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சுமார் 85 லட்சம் மக்களுக்கும் சென்னைக்கு அருகில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கும் குடிநீர் வழங்கி வருகிறது. சென்னைக்கு அருகில் உள்ள பூண்டி, செங்குன்றம், சோழவரம், சம்பரம்பாக்கம், கண்ணன்கோட்டை, தேர்வாய் கண்டிகை மற்றும் கடலூர் மாவட்டத்தில் இருந்த வீராணம் ஏரி, கிருஷ்ணா நதி தீர் திட்டத்தின் கீழ் கண்டலீர் அணையிலிருந்து பெறப்படும் நீர் ஆகியவை சென்னையின் முக்கிய நீராதாரங்களாகும். மேலும் தாமரைப்பாக்கம், பூண்டி ஆகிய நிலத்தடி நீராதாரங்களிலிருந்து குடிநீர் எடுக்கப்பட்டு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் மீஞ்சூர் மற்றும் நெம்மேலியிலிருந்து தலா 100 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. நெம்மேலியில் நாள் ஒன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறன் கொண்ட கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை பெருநகரில் தற்போதைய குடிநீர் தேவை நாள் ஒன்றுக்கு 1,400 மில்லியன் லிட்டராக இருந்த போதிலும் தற்போது சுமார் 1,060 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்படுவதால் பற்றாக்குறை நாள் ஒன்றுக்கு 340 மில்லியன் லிட்டராக இருக்கிறது. எனவே பேரூரில் 400 மில்லியன் லிட்டர் கொண்ட சுத்திகரிப்பு திறன் கொண்ட கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை பெருநகருடன் இணைக்கப்பட்ட 42 ஊராட்சி பகுதிகள், 22 பகுதிகளில் குடிநீர் திட்டம் முடிக்கப்பட்டு 18 பகுதியில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீதமுள்ள 2 பகுதிகளில் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும். இப்போது பாதாள சாக்கடை திட்டங்கள் 17 பகுதியில் முடிக்கப்பட்டுள்ளன. 8 பகுதியில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீதமுள்ள 17 பகுதிகளில் திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளன. புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தலும், 7 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை புனரமைத்தலும் மற்றும் புதுப்பித்தல் பணிகளுக்கு நடைபெற்றுக் கொண்டுள்ளன. இப்பணிகள் முடிவடைந்து இயக்கத்திற்கு கொண்டு வரப்பட்ட பின் மொத்த கழிவுநீர் சுத்திகரிப்பு திறன் நாள் ஒன்றுக்கு 1,057 மில்லியன் லிட்டராக இருக்கும். டிபிகோ மற்றும் டிபிசெல் நிறுவனங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பல்வேறு உள்கட்டமைப்பு பணிகளுக்கு நிதி மேலாண்மை மற்றும் திட்ட மேலாண்மை ஆகிய பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. டிவிக், புதிய திருப்பூர் பகுதி வளர்ச்சி குழுமம் மற்றும் CRRT ஆகிய நிறுவனங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பல்வேறு உள்கட்டமைப்பு பணிகளை விரிவான திட்டறிக்கை தயாரித்தல், திட்ட மேலாண்மை ஆகியவை மேற்கொண்டு வருகின்றன. எனவே இந்த பணிகள், நகராட்சி துறையினுடைய பணிகள் விரிவாக ஒவ்வொன்றாக எந்தெந்த ஊரில் என்னென்ன பணிகள் நடைபெறுகிறது என்பதை விரிவாக சொன்னால் நிறைய நேரம் பிடிக்கும் என்ற காரணத்தால் அந்த நடந்து கொண்டிருக்கிற பணிகளை ஓடிட்டு காட்டிருக்கிறேன். இப்போது இந்த ஆண்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு அதிகமான நிதியை தந்து புதிதாக 57க்கும் மேற்பட்ட பணிகள் செய்ய சொல்லி எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள். அதை நான் இந்த ஆண்டு செய்யப்படுகின்ற அறிவிப்பாக இங்கு அறிவிக்க விரும்புகிறேன். முதலில் ஒன்று, நகர்ப்புறங்களில் உள்ளாட்சி அனைத்து குடும்பங்களுக்கும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்குவது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் கடமையாகும். இவற்றின் பணி மற்றும் வேலைகளை நிகழ்நிலையில் கண்காணிக்கவும், பணிகள் குறித்த விவரங்களை மக்கள் தெரிந்து கொள்ளவும், பணி மற்றும் சேவை குறித்த மக்களின் கருத்துக்களை QR கோட் போன்ற செயல்களின் மூலம் நிகழ்நிலையில் தெரிவித்துவிடவும்,
சிறப்பான சீர்மிகு ஆளுமை திட்டம் செயல்படுத்தப்படும். மக்கள் தெரிவிக்கும் கருத்தினை அடிப்படையில் நகரங்களில் தரக்குறியீடு ஸ்டார் ரேட்டிங் நிர்ணயிக்கப்படும். இத்திட்டம் செறிவு செய்யப்பட்ட நகர்ப்புற உள்ளாட்சிகளில் ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படும். அரசு தனது வளர்ச்சிக்கான திட்டத்தில் நகர தூய்மைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறது. சுத்தமான, பசுமையான மற்றும் நீடித்த சுற்றுச்சூழலை உறுதி செய்யும் பொருட்டு நகரங்களில் பெருமளவிலான மக்கள் பங்கேற்புடன் ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் மாதம் நான்காம் சனிக்கிழமைகளில் தீவிர தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படும். இம்முகாம்களில் தன்னார்வ அமைப்புகள், குடியிருப்போர் நல சங்கங்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பங்களிப்பு ஊக்கப்படுத்தப்படும். நகரம் தூய்மையாக இருப்பதற்கு நாள்தோறும் அயராது உழைத்து வரும் தூய்மை பணியாளர்கள் மீது இவ்வரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. இவர்களின் வாழ்வினை மேம்படுத்தவும் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும். அவர்களுக்கென பல்வேறு அரசு நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து பயன்பெற செய்யவும், அவர்களின் குழந்தைகள் முறையான கல்வி பெறுவதை உறுதி செய்யவும், இயந்திரமயமாக்கப்படும் தூய்மை பணியில் அவர்களுக்கு தேவையான திறன் பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கு அப்பணியில் ஈடுபடுத்தவும், விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு மாற்றுத் தொழில் தொடங்கவும், வங்கிகள் மூலம் சிறுகடன் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். தகுதியான சாலையோர வியாபாரிகள் சமூக பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்திட நடப்பாண்டில் புதிய கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்கள் எவ்வித சிரமமின்றி வியாபாரம் செய்வதற்கு ஏற்ற சூழல் உருவாக்கப்படும். நகர்ப்புறங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளோடு மாமன்றங்கள் தற்போது நிர்வாகம் செய்ய தொடங்கிவிட்டன. அதேபோல் நிர்வாகத்தில் மக்களின் பங்களிப்பினை விரிவுபடுத்தும் விதமாக நகர்ப்புறங்களில் வார்டு குழு மற்றும் பகுதி சபை உருவாக்கப்படும். இந்த பகுதி சபைகள் மற்றும் வார்டு குழுக்கள் காலாண்டுக்கு ஒரு முறை கூடி தமது பகுதி மற்றும் வார்டு அளவில் தேவைப்படும் வசதிகளை பரிசீலித்து மாமன்றம் மூலம் செயல்படுத்தப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட 21 மாநகராட்சிகளில், 118 நகராட்சிகள் மற்றும் 489 பேரூராட்சிகளில் மக்கள் பிரதிநிதிகளாக 12,819 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு உள்ளாட்சி நிர்வாகம், நிதி மேலாண்மை போன்றவற்றில் அடிப்படை பயிற்சி அளிக்கப்படும். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் தனித்தனி சட்டங்களால் தற்போது நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரே சட்டமாக தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி சட்டம் என்று புதிய சட்டம் ஒன்று கொண்டுவரப்படும். 31 நகராட்சிகள் மற்றும் 112 பேரூராட்சிகளில் குடிநீர் திட்ட பணிகள் 1,856.83 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். ஆவடி மற்றும் காஞ்சிபுரம் மாநகராட்சியின் குடிநீர் தேவையினை பூர்த்தி செய்யும் பொருட்டு விடுபட்ட பகுதிகளில் பகிர்மான குழாய்கள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணிகள் மேற்கொள்ளப்படும். திருப்பூர், வேலூர், திண்டுக்கல், நாகர்கோயில், காஞ்சிபுரம், கடலூர் மற்றும் ஆவடி ஆகிய மாநகராட்சிகள், காரைக்குடி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, நாமக்கல், தேனி, அள்ளிநகரம், மயிலாடுதுறை, திருவாரூர், பழனி, திருவேற்காடு, மாங்காடு மற்றும் பூந்தமல்லி ஆகிய நகராட்சிகளில் விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தரம் உயர்த்தப்படும். தாம்பரம் மாநகராட்சி பகுதி முழுமைக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகள் உட்பட குடிநீர் வளங்கள் மற்றும் பாதாள சாக்கடை திட்டத்தினை செயல்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். குன்றத்தூர் நகராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள 20 ஊராட்சிகள், நந்திவரம் கூடாஞ்சேரி நகராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள 4 கிராம ஊராட்சிகள் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்துவதற்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் 36 நகரங்களில் கசடுகழ்வு மேலாண்மை திட்டம் ரூபாய் 87 கோடி மதிப்பீட்டில் எடுத்துக்கொள்ளப்படும். நடப்பாண்டில் மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் உள்ள 100 குளங்கள் ரூபாய் 75 கோடி மதிப்பீட்டிலும், பேரூராட்சியில் உள்ள 112 நீர்நிலைகள் ரூபாய் 63.53 கோடி மதிப்பீட்டிலும் சீரமைக்கப்படும். சுகாதார கட்டமைப்பினை உறுதி செய்திட சென்னை மாநகராட்சி மண்டலம் 5, 6 மற்றும் 9 பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் அனைத்து கழிப்பறைகளையும் பராமரிக்கவும், தேவைப்படின் புதிய கழிப்பறைகளை கட்டி பராமரிக்கவும் ரூபாய் 221 கோடி மதிப்பீட்டில் ஒரு முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்படும். மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் 110 புதிய கழிப்பறைகள் ரூபாய் 27.21 கோடி மதிப்பீட்டிலும், 500 பழைய கழிப்பிடங்கள் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டிலும் புதுப்பிக்கவும், மேலும் பேரூராட்சிகளில் 100 புதிய கழிப்பிடங்கள் 22.50 கோடி மதிப்பீட்டிலும், 200 புதிய கழிப்பிடங்கள் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டிலும் புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 2 மாநகராட்சிகள் மற்றும் 10 நகராட்சிகளில் ரூபாய் 3.6 லட்சம் கனமீட்டர் தேக்கக்கடிக்க கழிவுகள் 28.277 கோடி மதிப்பீட்டிலும், 33 பேரூராட்சிகள் தேக்க திடக்கழிவுகள் 22.10 கோடி மதிப்பீட்டிலும் பயோ மைனிங் முறையில் அகற்றப்படும். நகர்ப்புறங்களுக்கான பசுமையாக்க இயற்கை சூழலை மேம்படுத்த பெருநகர சென்னை மாநகராட்சியில் 50 கோடி மதிப்பீட்டிலும் 150 திறந்தவெளி பூங்காக்களும், ஏனைய மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் 100 கோடி மதிப்பீட்டில் 200 பூங்காக்களும், பேரூராட்சிகள் 25.58 கோடி மதிப்பீட்டில் 165 பூங்காக்களும் அமைக்கப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியில்
100 திறந்தவெளி ஒதுக்கீடு இடங்களிலும் மற்ற 126 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் பயோமைனி மூலமாக மீட்டெடுக்கப்பட்ட 369 ஏக்கர் நிலத்திலும் மரங்கள் நட்டு பசுமை பகுதிகள் உருவாக்கப்படும். மண் சாலைகள் அனைத்தும் பருவ காலத்திற்கு பயன்படுத்தும் விதத்தில் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சியில் 500 கிலோமீட்டர் மண் சாலைகள் ₹390 கோடி மதிப்பீட்டிலும், அதேபோல பேரூராட்சிகள் 500 கிலோமீட்டர் உள்ள மண் சாலைகள் ₹350 கோடி மதிப்பீட்டிலும் தார் சாலையாக, காங்கிரீட் சாலையாக, பேவர் சாலையாக மாற்றப்படும். சென்னை பெருநகர மாநகராட்சியில் ₹400 கோடி மதிப்பீட்டில், ஏனைய மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் ₹275 கோடி மதிப்பீட்டிலும் மழை வெள்ள நேரம் குடிநீர், பாதாள சாக்கடை திட்ட பணிகள், பழுதடைந்த சாலைகள் மேம்படுத்தப்படும். அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் ஒரு நவீன எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட வேண்டும் என்று இத்துறையின் தொலைநோக்கு பார்வையினை கருத்தில் கொண்டு நடப்பாண்டில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் ₹30 கோடி மதிப்பீட்டில் 20 தகன மேடைகள் எரிவாயு தகன மேடைகளாக மாற்றப்படும். மயான பூமிகள் மேம்படுத்தும் ஏனைய மாநகராட்சிகள் நகராட்சிகளில் 67.50 கோடி மதிப்பீட்டில் 35 புதிய தகன மேடைகள் அமைக்கப்படும். மேலும் 10 கோடி மதிப்பீட்டில் 20 தகன மேடைகள் புதுப்பிக்கப்படும். பேரூராட்சிகளில் 50 புதிய மின்மயானங்கள் ₹75 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். கோயம்புத்தூர், ஒசூர், மதுரை, கடலூர், கரூர் ஆகிய மாநகராட்சிகளிலும் விருதாச்சலம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, சோளிங்கர், திருவண்ணாமலை, அரக்கோணம், இடங்கன சாலை, திருச்செங்கோடு, ராசிபுரம், பள்ளப்பட்டி, புகலூர், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, புதுக்கோட்டை, அரியலூர், பொள்ளாச்சி, தாராபுரம், கோவிச்செட்டிப்பாளையம், நெல்லியாலம், கூடலூர், பழனி, ஒட்டஞ்சத்திரம், சங்கரங்கோயில், கோயில்பட்டி, திருச்செந்தூர், விருதுநகர், ஸ்ரீவல்லிபுத்தூர், தேவக்கோட்டை, முசிறி, துறையூர் மற்றும் மணப்பாறை ஆகிய நகராட்சிகளில் 53 புதிய சந்தைகள் ₹259.35 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். மேலும் கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், திருச்சி, கடலூர் ஆகிய மாநகராட்சிகள், உதகமண்டலம், மானாமதுரை, ராமேஸ்வரம், ஆற்காடு, அரியலூர் ஆகிய நகராட்சிகளில் 41.20 கோடி மதிப்பீட்டில் 13 சந்தைகள் மேம்படுத்தப்படும். மணச்சநல்லூர், மேட்டுப்பாளையம், சாகக்கண்ணனூர், உடையார்பாளையம், காடையாம்பட்டி, வேலூர், கன்னிவாடி, திருக்காட்டுப்பள்ளி, சென்னிமலை, பாப்பாரப்பட்டி ஆகிய 10 பேரூராட்சிகளில் 10 சந்தைகள் 25.85 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியில் பிராட்வே பஸ் நிலையத்தில் பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையம் புதிதாக ஒன்று அமைக்கப்படும். திருப்பூர், ஒசூர் ஆகிய மாநகராட்சிகள், திருவள்ளூர், வடலூர், சிதம்பரம், பேரணாம்பட்டு, பட்டுக்கோட்டை, வேதாரண்யம், லால்குடி, துறையூர், அரியலூர், பொள்ளாச்சி, ஆற்காடு, மேலூர், உசிலம்பட்டி, கூடலூர், ராமாபுரம், ராமநாதபுரம், திருச்செந்தூர், சாத்தூர், குளச்சல், மேட்டூர், எடப்பாடி ஆகிய நகராட்சிகளில் மற்றும் சாயர்புரம், திருவட்டாறு பேரூராட்சிகளில் 24 புதிய பேருந்து நிலையங்கள் 302.50 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மேலும் மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, சிதம்பரம், வாலாஜாப்பேட்டை, கூத்தாநல்லூர், முசிறி, ஜெயங்கொண்டம், கோவிச்செட்டிப்பாளையம், தேவக்கோட்டை, மானாமதுரை, பழனி, கொடைக்கானல், ராமேஸ்வரம், பெரியகுளம், களக்காடு, அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், ஆத்தூர், தருமபுரி, குளித்தலை, பள்ளப்பட்டி ஆகிய நகராட்சிகள் மற்றும் கயத்தாறு, ஆத்தூர், ஊத்தங்கரை, மல்லசமுத்திரம், திருக்கழுக்குன்றம், காட்டுமன்னார் கோயில், பேரையூர், வீப்புதூர் ஆகிய பேரூராட்சிகளில் 31 பழைய பேருந்து நிலையங்கள் ₹53.59 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். தரம் உயர்த்தப்பட்ட தாம்பரம், காஞ்சிபுரம் மாநகராட்சிகளுக்கு புதிய அலுவலக கட்டிடங்கள், கும்பகோணம் மாநகராட்சிக்கு கூடுதல் அலுவலக கட்டம் 17 கோடி மதிப்பீட்டிலும், தரம் உயர்த்தப்பட்ட 28 நகராட்சிகள் புதிய அலுவலக கட்டடம் கட்ட அல்லது கூடுதல் அலுவலக கட்டடம் கட்ட 75 கோடி மதிப்பீட்டிலும், 10 பேரூராட்சி அலுவலக கட்டங்கள் 10 கோடி மதிப்பீட்டிலும் புதிதாக அமைக்கப்படும். 3 நகராட்சிகள் மற்றும் 22 நகராட்சிகள் நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் 62.50 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். சென்னை பெருநகர வளர்ச்சி குழும பகுதியில் உள்ள ஆவடி, தாம்பரம் மாநகராட்சிகளிலும் குன்றத்தூர், மாங்காடு, திருவேற்காடு ஆகிய நகராட்சி பகுதிகளில் ஏற்படும் வெள்ள பாதிப்பினை தவிர்க்க 82.15 கோடி மதிப்பீட்டில் 30 கிலோமீட்டர் நிலத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் செயலாற்றத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். சேலம் மாநகராட்சிக்கு உள்பட்ட 2137.92 ஏக்கர் பரப்பளவு கொண்ட 168.128 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட பனமரத்துப்பட்டு ஏரியின் நீரினை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு மற்றும் நகரங்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் நாள்தோறும் 14,000 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் உற்பத்தியாகின்றன. இதில் சுமார் 50% ஈரக்கழிவுகள் ஆகும், எஞ்சிவை உலர்கழிவுகளாகவும் இருக்கின்றன. சென்னையில் 600 மெட்ரிக் டன் அளவிலும், மதுரை, கோயம்புத்தூர் நகரங்களில் தலா 200 மெட்ரிக் டன் அளவிலும் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டங்கள் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாய விளைபொருள்களை நகர்பகுதியில் சந்தைப்படுத்த ஏதுவாக நபார்டு திட்டத்தின் கீழ் 200.70 கோடி மதிப்பீட்டில் பேரூராட்சிகள் சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். பேரூராட்சிகளில் 11,253 வீடற்ற ஏழைகளுக்கு அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு ஒன்றுக்கு 2.10 லட்சம் வீதம் 236.31 கோடி மானியமாக வழங்கப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியில் கூவம் ஆற்றின் குறுக்கே யூனியன் சாலையையும் பூந்தமல்லி நெடுஞ்சாலையும் இணைக்கும் வகையில் சின்னநொளம்பூர் மற்றும் ஓம் சக்தி நகர் ஆகிய இடங்களில் 2 உயர்மட்ட பாலங்கள் 120 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும்.
குறுக்குப்பேட்டையில் உள்ள மணலி சாலையில் டூபி ரயில்வே சந்திக்கடவில் 105 கோடி மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் அமைக்கப்படும். வள்ளுவர் கோட்டம் சந்திப்பில் வாகன நெரிசலை குறைப்பதற்காக ₹98 கோடி மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் கட்டப்படும். மேலும் ஜீவன் நகரில் 4 கோடி மதிப்பீட்டிலும் மற்றும் கீழ்ப்பாக்க தோட்டத்தில் உள்ள ஆஸ்பிரன் சாலையில் 7 கோடி மதிப்பீட்டில் 2 பாலங்கள் அமைக்கப்படும். சென்னை மாநகரில் மழைநீர் தேங்குவதை தடுக்கும் பொருட்டு கொஸ்தலையாறு வடிநிலை பகுதியில் 3220 கோடி மதிப்பீட்டிலும் கோவளம் வடிநில பகுதியில் 1714 கோடி மதிப்பீட்டிலும் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால்கள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. ஏனைய பகுதிகளில் 400.63 கோடி மதிப்பீட்டிலும் பல்வேறு நிதி ஆதாரங்களை ஒருங்கிணைத்து மழைநீர் வடிகால்கள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது கூடுதலாக 291 கோடி மதிப்பீட்டில் புதிய மழைநீர் வடிகால்கள் அமைத்தல் மற்றும் தற்போதுள்ள மழைநீர் வடிகால்களை மேம்படுத்தும் பணிகள் தமிழ்நாடு அரசின் வெள்ளத்தடுப்பு பணிக்காக ஒதுக்கப்பட்ட சிறப்பு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளி கட்டிடங்களை மேம்படுத்துதல் மற்றும் மாணாக்கர்களுக்கு மேஜை நாற்காலி போன்ற தளவாடங்கள் வாங்குதல் ஆகியவற்றை பணிக்காக 60 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியில் 3 இடங்களில் நாய் இன கட்டுப்பாடு மையங்கள் மற்றும் நாய்க்கு உண்டான எரியூட்டு மயான வசதி 20 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மழைக்காலங்களில் வெள்ள நீரை வெளியேற்ற 1 ஆம்பியன் வாகனம் மற்றும் நீர்வழிவு தடங்களை சுத்தப்படுத்த 2 ரோபோட்டிக் எக்ஸவேட்டர் மற்றும் சாலைகளை தூய்மைப்படுத்தும் 8 இயந்திரங்கள் பெருக்கிகள் ₹25.50 கோடி மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியில் 50 எண்ணிக்கையிலான விளையாட்டுத் திடல்கள் புதிதாக அமைத்தல் மற்றும் மேம்படுத்துதல் பணி 50 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியில் மேம்பாலங்கள் கீழ்ப்பகுதியில் செயற்கை நீரோற்று மற்றும் வண்ண விளக்குகள் அமைத்து பசுமையாக அழகுபடுத்தும் பணி 25 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிரந்தர மர நடைபாதை அமைக்கப்பட உள்ளவாறு பெசன் நகர் கடற்கரையிலும் கடலுக்கு அருகில் செல்வதற்கு ஏதுவாக 1 கோடி மதிப்பீட்டில் நடைபாதை அமைக்கப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள 22 சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் நிர்வாக முறையை செம்மைப்படுத்திட தொகுதிக்கேற்றவாறு மண்டலங்கள் சீரமைப்பு செய்யப்பட்டு கூடுதல் மண்டலங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் மூலம் அனைத்து குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் குடிநீர் விநியோக நிலையங்களில் வழங்கப்படும் குடிநீரின் அளவை கணக்கிடுவதற்காகவும் மற்றும் குடிநீர் வழங்கும் கட்டமைப்புகள் ஏற்படும் இழப்பை தடுப்பதற்காகவும் தானியங்கி அளவு மானிகள் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டு குடிநீர் விநியோக அமைப்பை கணினி வாயிலாக கண்காணிக்கும் வசதி ஏற்படுத்தும். கோடம்பாக்கம் பகுதி 10 மற்றும் அடையாறு பகுதி 13 ஆகிய பகுதியில் தற்போதுள்ள குடிநீர் விநியோக அமைப்பை மேம்படுத்தி 24 மணி நேர குடிநீர் விநியோகத்தை உறுதிப்படுத்த செய்வதற்காக 1958.25 கோடி மதிப்பீட்டில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். பகுதி 10 கலைஞரில் உள்ள அண்ணா பிரதான சாலையில் நிலவும் கழிவுநீர் கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகள் நிரந்தர தீர்வு காணும் வகையில் அசோக் நகர் கழிவுநீர் நிலையத்திலிருந்து நெசப்பாக்கம் கழிவுநீர் அகற்றும் நிலையம் வரை உள்ள கழிவுநீர்களை சேகரிக்க அமைப்பு 31.53 கோடியில் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சென்னை பெருநகரின் சரிவிகித குடிநீர் வழங்குதலை உறுதி செய்யும் பொருட்டு தற்போதுள்ள அனைத்து குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் குடிநீர் விநியோக நிலையங்களையும் இணைத்து குழாய் வடிவு அமைப்பு ரிங் மெயின் ரோட் சிஸ்டம் ஏற்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பட்டிருக்கிறது. இப்போ சென்னையினுடைய குடிநீர் அமைப்புகள் 7 இடங்களிலிருந்து தொடர்ந்து அனைத்து மக்களுக்கும் தரப்படுகிறது. ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு வருவதற்கு அது அந்த தண்ணீர் வருவது இயலாது. எனவே சென்னையை சுற்றி சுற்றுச்சாலை அமைப்பது போல சுற்றாக குழாய்கள் அமைத்து எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த இடத்துக்கு தண்ணீர் வருவது போல மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்பதையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலந்தூர் பகுதியில் உள்ள கழிவுநீர் கட்டமைப்பில் அடிக்கடி ஏற்படும் பழுதுகளால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதால் தற்போதுள்ள கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். சென்னை பெருநகரில் உள்ள கழிவுநீர் கட்டமைப்புகளை பராமரிப்பதற்கு கூடுதலாக 90 ஜெட்ராட் இயந்திரங்களும் 71 தூர்வாரம் இயந்திரங்களும் மற்றும் 23 அதிவேக உறிஞ்சும் இயந்திரங்களும் ஆகியவை ₹54.60 கோடி மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் நாமக்கல் சேலம் நீலகிரி செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவள்ளூர் மற்றும் கடலூர் ஆகிய 13 மாவட்டங்களில் உள்ள 39 கூட்டு குடிநீர் திட்டங்களில் 1512 குடியிருப்புகளில் உள்ள 14.12 லட்சம் பயன்பெறும் மக்கள் பயன்பெறும் வகையில் 269 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். திருச்சி மாவட்டம் அந்தலூர் ஒன்றியம் பெற்றாத்தலை ஊராட்சியில் உள்ள 3 ஊரக குடியிருப்புகள் 5100 மக்கள் பயன்பெறும் வகையில் 3.29 கோடி மதிப்பீட்டிலும் 1 குடிநீர் திட்டமும் மணிகண்டம் முசிறி மற்றும் மணச்சல்லூர் ஒன்றியங்களில் உள்ள 272 குடியிருப்புகளுக்கு காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றுகளை நீர் ஆதாரமாக கொண்டு 214 கோடி மதிப்பீட்டிலும் கூட்டு குடிநீர் திட்டம் மேம்பாட்டு திட்டங்களும் செயல்படுத்தப்படும். கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு ஒன்றியம் முட்டம் ஊராட்சியில் உள்ள 3 குடியிருப்புகளுக்கு
பூஞ்சிரை ஒன்றியம் தூத்தூர் ஊராட்சியில் 5 குடியிருப்புகளுக்கும் 5.13 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் மேம்பாட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஒன்றியத்தைச் சார்ந்த 15 ஊரக குடியிருப்புகளுக்கு வெள்ளாற்றை நீராதாரமாக கொண்டு 11.75 கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் அமல்படுத்தப்படும். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒன்றியத்தில் உள்ள கோவளம் மற்றும் 10 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் தையூறு ஏரியை நீராதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டம் 12.10 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஒன்றியத்தைச் சார்ந்த வாயுகுளம் மற்றும் 12 ஊரக குடியிருப்புகளுக்கு தாமிரபரணி ஆற்றை நீதாரணமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டம் 10.54 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையம் மல்லாசமுத்திரம் மற்றும் பரமத்தி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 547 ஊரக குடியிருப்புகளுக்கு ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் மொத்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள குடிநீரை நீராதாரமாக கொண்டு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் 261 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். தஞ்சை மாவட்டம் போதலூர் திருவையாறு மற்றும் தஞ்சாவூர் ஒன்றியங்களைச் சார்ந்த 214 ஊரக குடியிருப்புகளுக்கு கொள்ளிடம் ஆற்றை நீராதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டம் 297 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். மின்சார செலவினத்தை குறைக்க முதல்கட்டமாக தலைமையிடம் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ள 495 மின் மோட்டார்களின் செயல்திறன் ஆய்வு செய்யப்பட்டு மிக குறைந்த செயல்திறன் கொண்ட 57 மின் மோட்டார்கள் 5.95 கோடி மதிப்பீட்டில் புதிதாக மாற்றியமைக்கப்படும். ஊரக பகுதிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவு குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் 39 கூட்டு குடிநீர் திட்டங்களும் மற்றும் செயலாக்கத்தில் உள்ள 9 கூட்டு குடிநீர் திட்டங்களும் ₹20 கோடி மதிப்பீட்டில் 1415 நவீன குடிநீர் அளவு மானிகள் பொருத்தப்படும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் செம்மனார் கோயில் குத்தாலம் மற்றும் மயிலாடுதுறை ஒன்றியங்களைச் சேர்ந்த 1042 குடியிருப்புகளில் உள்ள 9.11 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் கொள்ளிடம் ஆற்றை நீராதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் மேம்பாட்டுத் திட்டம் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி கடம்பத்தூர் மற்றும் வில்லிவாக்கம் ஒன்றியங்களைச் சார்ந்த 89 குடியிருப்புகளில் உள்ள 37815 மக்கள் பயன்பெறும் வகையில் நியமம் ஏரியை புறணமைத்து அதனை நீராதாரமாக கொண்ட புதிய கூட்டு குடிநீர் திட்டம் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் மற்றும் வள்ளியூர் ஒன்றியங்களில் உள்ள 360 ஊரக குடியிருப்புகளுக்கு தாமிரபரணி ஆற்றை நீராதாரமாக கொண்ட கூட்டு குடிநீர் திட்டம் மேம்பாட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நகராட்சி நிர்வாகத்திலிருந்து பொதுவாக கடந்த காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையை கவனித்து வந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் நடக்க சாலை, பார்க்க வெளிச்சம், இருக்க வீடு, படிக்க பள்ளி என்று தொடர்ந்து இந்த துறை என்பது தொடர்ந்து அப்படி தான் ஆரம்பித்தது. இன்றைக்கு தான் புதிதாக விஞ்ஞானம் வளர வளர அனைத்து மக்களுக்கும் அனைத்துமாக கிடைக்கின்ற அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது இந்த துறை. இந்த துறை நம்முடைய எதிரில் இருக்கிற மாண்பு உறுப்பினர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் காலத்தில் அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிதிநிலைமைக்கு ஏற்ப மற்றவர்களை காட்டிலும் நகர்ப்புறம் சரியாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாண்புடைய முதலமைச்சர் அவர்கள் இருப்பதிலே சிறப்பாக இந்த துறையை கவனித்து எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இருப்பதை கொண்டு மிக சிறப்பாக செயல்படுத்தி அனைத்து நகர மக்களுக்கும் தேவையான திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதே எங்கள் துறையினுடைய குறிக்கோளாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த துறையை பணியாற்றுகிற அதிகாரி பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக போக்குவரத்து துறை தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். அது அவர் பார்த்த துறை. இப்போது இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவர் பார்த்த துறை ஊரக வளர்ச்சித்துறை என்ன உள்ளாட்சி நகர்ப்புற வளர்ச்சித்துறை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு அனுபவம் இதில் அவருக்கு தெரிந்து 6-7 வருடம் மேயராகவும் 5 காலம் இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்து ஒவ்வொரு இடத்திலும் இந்த துறைக்கு அவருடைய கவனிப்பு என்பது மிக சிறப்பாக எங்களுக்கு ஊக்கம் தந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முதல்வருக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய துறையின் செயலாளர் மரியாதைக்குரிய நம்முடைய சிவதாஸ் மீனா அவர்கள், முனைவர் சாய்குமார் அவர்கள், சந்திரகாந்த் காம்லே அவர்கள், ககன் சிங் பேடி அவர்கள், சுரணா அவர்கள், விஜயராஜ்குமார் அவர்கள், இரா செல்வராஜ் அவர்கள், தட்சிணாமூர்த்தி அவர்கள், பொன்னையா அவர்கள், அனைத்து அலுவலர்களுக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தலைவர்களுடைய வழிகாட்டுதின்படி அலுவலர்களுடைய ஒத்துழைப்போடு மிக சிறப்பான பணியை உங்களுக்கு நாங்கள் செய்து தருவோம் என்ற உறுதியை தந்திருக்கிற வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டு அமைகிறேன். வணக்கம், நன்றி. விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 34 நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கை 34 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 11,498 கோடியே
1,62,000 மூலதன கணக்கில் ரூபாய் 8,425 கோடியே 60,61,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 476 கோடியே 46,64,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை 42 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை 42 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 22,256 கோடியே 21,80,000 மூலதன கணக்கில் ரூபாய் 4,390 கோடியே 82,51,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 15,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் மாண்புக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.